ஒரு பெரிய மளிகை கடைக்காரர் இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 10 மளிகை கடைகள் இருக்கு. அவருக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி நல்லா ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருந்த அவர் வாழ்க்கையில திடீர்னு ஒரு சோகம் ஏற்படுது. கேப்பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு தண்ணி, தம்மு, சூதாட்டம் அப்படின்னு பணத்தை தேவையில்லாம செலவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட இந்த ஊதாரித்தனத்தால 9 கடைகளை அவரை வித்து சூதாட்டத்துக்கும் குடிக்கும் செலவு பண்ணிட்டாரு. இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கு. அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவர் லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த கடையில வேலை பாக்குற 4 பேருக்கும் சரியா சம்பளம் கொடுக்க முடியாம இருக்காரு. 3 மாதமா சம்பளம் இல்லாம தான் வேலையை பாக்குறாங்க. அவங்க 4 பேரும் ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம முதலாளி நல்ல நிலைமையில இருக்கும்போது நமக்கு நல்லா தான் சம்பளம் கொடுத்தாரு. மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்துருவாரு. அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம்னு வேலை செய்யறாங்க. இந்த நிலையில அந்த 4-5 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம இந்த கடையில ஒரு டிஃபன் கடை போடலாம். அதை அவங்க முதலாளி கிட்டவும் சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம கடையில பாதியை எடுத்துக்கிட்டு டிஃபன் கடை போடலாம்னு சொல்றாரு. வர வருமானத்துல பாதியை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க முதலாளி அப்படின்னு கேட்டாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொடுக்கறாரு. டிஃபன் கடை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நல்லா போக தொடங்குச்சு. ஒரு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. 4-5 பேர் சாப்பிட கடைக்கு வராங்க. அதுல ஒருத்தர் சாப்பிடும்போது டிஃபன் ரொம்பவும் டேஸ்டா இருக்கு, இங்கேயே தொடர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு 4 பார்சல் இட்லி கேக்குறாங்க. பார்சல் கட்ட கடையில கவர் இல்ல. மளிகை கடை சாமான் கடையில இருந்து கவர் வாங்குறாங்க. மளிகை கடையில தொடர்ந்து பார்சல் கவரை வாங்க தொடங்குறாங்க. மளிகை கடையும் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சது. அந்த மளிகை கடைக்கார முதலாளிக்கு ஒரு யோசனை வருது. இதை இன்னொரு பிரான்ச்சா ஓபன் பண்ணா இன்னும் நல்ல வருமானம் வரும்னு முடிவு பண்ணி பழையபடியே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. மறுபடியும் 10 கடை, நல்ல வருமானம், ரொம்பவும் ஆடம்பரமா வாழ்றாரு. ஒரு நாள் அந்த மளிகை கடை முதலாளி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. லாட்ரி விக்கிற ஆள் ஒருத்தன் சார் லாட்ரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு வேணாம் தம்பி, நான் இந்த மாதிரி எல்லாம் உதாரித்தனமா இருந்து நிறைய பணத்தை விட்டுட்டேன். இந்த ஒரு முறை வாங்கி பாருங்கன்னு சொல்லவும் இவரும் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்குறாரு. திடீர்னு அவருக்கு 10 கோடி ரூபாய் லாட்ரி பரிசு விழுந்துருச்சு. இந்த 10 கோடி விழுந்த விஷயத்த அவர் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்ல. மளிகை கடையில வேலை பாக்குற 4 பேரும் ஒரு நாள் ரோட்ல நடந்து போகும்பொழுது அந்த லாட்ரி கடைக்காரர் இந்த மளிகை கடை முதலாளிக்கு லாட்ரியில 10 கோடி பரிசு விழுந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாரு. என்னடா இது, நாம இவ்வளவு நாளா உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறோம், நம்ம கிட்ட இந்த விஷயத்த முதலாளி சொல்லவே இல்ல. இப்போ அந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, அந்த ஹோட்டல் முதலாளிய காட்டுங்க, அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. கடையில இருந்த 4 பேரும் நாம தானே அந்த முதலாளிகள், வேற யாரையாவது நடிக்க வைக்கலான்னு நடிக்கவும் வச்சாங்க. அந்த முதலாளி இப்பவும் 10 கோடி லாட்ரி விஷயத்த சொல்லவே இல்ல. ஒரு நாள் அந்த கடையில இருந்த ஒருத்தன் அந்த கடை கல்லாவுல இருந்து பெரிய அமௌண்ட்டை திருடிட்டான். உடனே மீதி இருந்த அந்த கடையில வேலை செய்யறவங்க அந்த பணத்தை பாத்துருக்காங்க. 10 கோடி லாட்ரி பணத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லவும் இல்ல. நாம கஷ்டப்பட்டு ஹோட்டல்ல முன்பணம் போட்டு முதலாளிய பழைய நிலைமைக்கு வர எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நாம லைஃப்ல செட்டில் ஆக ஒண்ணுமே செய்யல. நான் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதான் ஒரு பெரிய அமௌண்ட்டை திருடிட்டேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எதனா எடுத்துக்கோங்கன்னு சொன்னான். அந்த 4 பேரும் இந்த மாதிரி செய்யறது தப்புடா, என்ன இருந்தாலும் அவர் நம்ம முதலாளி, அந்த பணத்தை கொடுத்துருன்னு சொன்னாங்க. முட்டாள மாதிரி பேசாதீங்களா, அவர்கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, இது எனக்கு சேர வேண்டிய பங்குடா, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்க தாண்டா எடுத்துக்கணும்னு சொன்னான். இப்படி சொன்னதும் அவங்க 4 பேருக்கும் கொஞ்சம் மனசு மாற தொடங்குது. அந்த பணத்தை பத்தி கேட்கலான்னு அவங்க வீட்டுக்கு 5 பேரும் போறாங்க. அவங்க வீட்டுல முதலாளிக்கும் அவர் மனைவிக்கும் வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்க மனைவி, யாராவது வேலை செய்யற பசங்களுக்கு 2 கோடி பணத்தை பேங்க்ல போடுவாங்களா, அவங்க வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு முதலாளியும், ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவங்க தானே நமக்கு உதவியா இருந்து நாம இந்த அளவுக்கு வந்திருக்கோம், அவங்களும் லைஃப்ல செட்டில் ஆகதான் இந்த மாதிரி செஞ்சேன். அங்க இருந்த அந்த 5 பேருக்கும் கண்ணுல தண்ணீர் தார தாரையா ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஓடி வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து முதலாளி காலில் விழுந்து நன்றி சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னா நீங்க தான்ப்பா காரணம், அந்த பணம் உங்களுக்கு தான்ப்பா சேரணும்னு சொன்னாரு. ஒருத்தர் செஞ்ச உதவிய என்னைக்கும் மறக்கவே கூடாது, இதை நாம எப்பவும் ஞாபகத்துல வைக்கணும். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.